ஹாய்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் மூலமாக வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் சுசித்ரா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்னட சீரியல் நடக்க இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்கியலட்சுமி சீரியல் நடித்தது மூலமாக வந்து ரொம்ப ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல வருமானமும் வருது இதன் மூலமாக. நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வந்து கன்னட சீரியல்கள் நடிச்சிருக்காங்க, அப்புறம் தமிழ் சினிமாலாம் வந்து நடிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒரு கார் வாங்கியிருக்காங்க புதுசாக. அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கார். அந்த இப்போ காரோட எடுத்த அந்த கார் புதுசாக வாங்கிட்டு அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க எப்போவுமே டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகள்லாம் வந்து போடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து நிறைய தினம் வந்து நிறைய ஃபோட்டோ வந்து போடுறாங்க. இப்போ கூட வந்து வெளிநாடு வந்து அவங்க போயிட்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நான் கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து நிற்கிற மாதிரி பக்கத்தில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பிரபலங்கள் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல் ஜனனி வந்து கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இப்படி விஜய் டிவி, சன் டிவி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்களை விட அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நடிகர்கள் தான் சம்பாதிக்காங்க அப்படி சொல்லலாம். ஏன்னா சினிமா அப்படிங்கிறது ஒரு 2 மாதம் 3 மாதம் அதோடு வந்து முடிஞ்சிடும். ஆனால் சீரியல் வந்து அப்படி கிடையாது, வருஷ கணக்காக 2 வருஷம் 3 வருஷம் அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு 10,000 ரூபா வந்து அப்படிங்கும்போது மாதம் வந்து 3 லட்சம், அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 லட்சம், 2 வருஷம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய வந்து சேலரி வந்து கிடைக்குது. அதனால் வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நடித்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து கார் வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அந்தளவு அவங்களுக்கு வந்து வருமானம் வந்து லட்சக்கணக்காக சம்பாதிக்காங்க. ஒரே ஒரு சீரியல் நடித்தாலே வந்து போதும் அவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் வருமானம் வரும். அதுவும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜி தமிழ், சண்டி, ரெண்டு மூணு டிவி சீரியல் நடிக்கிறனால நிறைய வருமானம் வருது. அப்போ அவங்க வந்து நிறைய கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க. இப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருமானங்கள் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் கடத்தல் வந்து ரொம்ப ஃபேமஸாக எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறாங்களோ அந்த அளவுக்கு நிறைய சீரியலில் வந்து சீரியல் நடித்த மூலமாக சினிமாவுக்கு வந்து போகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கார் வாங்குறாங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் வந்து கூட புது வீடு கட்டுறாங்க. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் சிறி குணசேகரன் வந்து சொன்னார், இதுவரையும் எனக்கு ஒரு சொந்தமாக வீடே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து உதவி இயக்கிறார், இயக்குனராக வந்து சினிமாவில் இருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட வீடே வந்து கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறிய நடிச்சம்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு. இப்போ நான் வந்து சொந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இது இப்படி வந்து பார்த்திங்கன்னா சினிமாலேருந்து வரவங்க நிறைய பேர் சினிமாவில் வந்து ஃபேமஸாக வந்து இருந்திருக்காங்க. ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி வந்து சாப்பாட்டுக்கு அடுத்த வேலை சாப்பாடு கூட கஷ்டப்படுற அளவுக்கு நிறைய பேர் வந்து இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறிய நடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சினிமா நடிகளோட நிறைய சம்பாதிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஓகோன்னு வந்து இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய புகழ் வந்து இருக்குது. சீரியல்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சினிமாவுக்கு வந்து போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக நிறைய பேர் இப்போ கவின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவின், அதுக்கப்புறம் வந்து சிவாகின்னு நிறைய எக்கச்சக்க பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து போய் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓஹோன்னு இருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாக்கியாக வந்து பார்த்திங்கன்னா கார் வாங்கியிருக்காங்கன்னு இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களை வந்து குறிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கார் வாங்கினது வந்து அவசியம் கிடையாது. டிவியில் உள்ள எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வரிசை பிரபலங்கள் எல்லாருமே கார் வாங்கிட்டுருக்காங்க, வீடு கட்டிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வர வருமானம் வந்து அந்தளவுக்கு வருமானம் வரதுனால அவங்க வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஓஹோன்னு போய்கிட்டுருக்காங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கெல்லாம் வந்து போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்து ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.